ஹாய் ஆல் அண்ட் விஷ் யூ ஆல் அ ஹாப்பி டே. இது நேற்று அரைச்சி வச்சிருந்த மாவு நல்லா புளிச்சு வந்திருந்தது. மித்துக்குட்டிக்கு நான் இட்லி ஊற்றி வச்சிட்டேன். கையோடு எங்கள் கேரட் ஜூஸும் ரெடி பண்ணிக்கிட்டேன். இதுதான் எங்களோட மார்னிங் ட்ரிங்க். ஃபஸ்ட்டு அருண் வந்து டீ தான் குடிச்சிட்டு இருந்தார். இப்போ என் கூட சேர்ந்து இந்த ட்ரிங்கே எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதை நான் எப்படி ரெடி பண்ணிக்குவேன்னா, கேரட்டை ஸ்லைஸ் பண்ணிக்குவேன், கூடவே கிறிஸ்மஸ், பாதாம், முந்திரி, டேட்ஸ், அத்திப்பழம், நெல்லிக்காய், இதை தவிர்த்து வேறு ஏதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ் இருந்தாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மார்னிங் ஒரு நல்ல ஹெல்த் ட்ரிங்க்காக இருக்கும். அண்ட் மித்துக்குட்டிக்கு இட்லி ரெடி ஆயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் கொஞ்சம் நல்லா சாப்பிட்டுக்குவார். ஸோ இட்லி சைஸை பொறுத்து அவரோட இட்லி கவுண்டர் நான் வேரி பண்ணிக்குவேன். சம்டைம்ஸ் 3 or 4. அவர் வந்தோடனே சாப்பிட்றதுக்கு நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். எங்களோட மார்னிங் டிஃபனுக்கு அப்படியே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி கொத்தமல்லி சட்னி தான் ரெடி பண்ணியிருக்கேன். இது ரொம்ப ஈஸி. தேங்காய், கடலை, சில்லி, கார்லிக், கொத்தமல்லி அண்ட் கொஞ்சோண்டு புளி. புளி ஆட் பண்ணோம்னா கொத்தமல்லி டேஸ்ட்டை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நேற்று ஷாப்பிங் போயிருந்தோம், ஸ்மார்ட் பாயிண்ட் போயிருந்தோம். அங்கே பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் ஆஃபர் நிறையா இருந்துச்சு. அங்கேருந்து வாங்கிட்டு வந்த பிஸ்கட் தான் இது. அண்ட் தென் கூடவே ஒரு ஸ்ப்ரிங்கிள் பாக்ஸ் வாங்கிட்டு வந்தோம். இது ஜஸ்ட் 99 rupees தான், 3 sets சேர்ந்து. அண்ட் இந்த வேஃபி பிஸ்கட்டும் பை ஒன் கெட் ஒனில் தான் இருந்துச்சு. ஒரு 3 வாங்கிக்கிட்டோம். எங்களுக்கு அப்படியே ஒரு கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு. ராஜா ட்ரேடர்ஸில் போய் வாங்கினோம். அங்கே கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆல் டைம் அவைலபிளாகவும் இருந்துச்சு. இதுதான் நாங்கள் வாங்கிட்டு வந்திருந்த ட்ரை ஃப்ரூட்ஸ். அண்ட் ஒரு அம்பாலா விவிஜி ஸ்டோர் போய் ஒரு அம்பாலா வாங்கிட்டு வந்தோம். நல்லா ஸ்டர்டியாக இருந்துச்சு இந்த அம்பாலா. அண்ட் நல்லா லாங்காகவும் இருந்துச்சு. ஓல்ட் ஏஜ் பீப்புள் ஹோல்ட் பண்ணி நிற்கிற அளவுக்கு ஸ்டர்டியாக இருந்துச்சு. நல்லா வைட் ஓப்பனாகவும் இருந்துச்சு. அண்ட் ஒரு ஸ்மார்ட் பாயிண்ட்டில் இந்த பிஸ்கட் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஒரே இதில் 5 packs இருக்கும். அண்டு அங்கேயே ஒரு மேட் வாங்கிக்கிட்டோம். இது ஜஸ்ட் 99 rupees தான். ஏற்கனவே இந்த மாதிரி ஒன்று வாங்கியிருந்தோம், நல்லா இருந்துச்சு. ஸோ திரும்ப 2 வாங்கிக்கிட்டோம். இந்த மேட்டில் என்னென்னா ரெண்டு பக்கமுமே கிளாத் இருக்கும். ஸோ நம்ம யூஸ் பண்ணும்போது மிதிக்கும்போது விலகாமல் ஒரே இடத்துல கிரிப்பாக நிற்கும். இந்த கிளாத்தும் வந்து நல்லா வாட்டர் அப்சார்ப் பண்ணிக்குது. அண்டு கூடவே ஒரு மாப் வாங்கியிருந்தேன். இந்த மாவு வந்து மைக்ரோஃபைபர் மாப். இது விவிஜி ஸ்டோரில் வாங்கினது தான். இது நல்லா பிழிஞ்சு கொடுக்கும். ஏற்கனவே ஒன்று யூஸ் பண்ணோம், நல்லா இருந்துச்சு. ஸோ திரும்ப இன்னொன்று வாங்கிட்டு வந்திருந்தோம். இந்த பாக்ஸ் வந்து 99 ஸ்டோரில் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ இந்த ஸ்டோரில் வந்து எது வாங்கினாலும் 99. ஸோ இது வந்து லிட்டோட சேர்த்து வந்து 99 rupees தான். இதில் மித்துவோட பேம்பர்ஸ் அரேஞ்ச் பண்ணுறதுக்காக நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அண்ட் இந்த ரஸ்க் வந்து ஸ்மார்ட் பாயிண்டில் தான் வாங்கியிருந்தேன். அண்டு இந்த நோர் பீஸா அண்ட் பாஸ்தா சாஸ், அதுக்கப்புறம் வெஜ் மயனேஸ், இதோட சேர்த்து வந்து 3 dates பேக்கெட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன். இது எல்லாமே நாங்கள் ஸ்மார்ட் பாயிண்டில் தான் வாங்கிட்டு வந்தோம். அண்ட் 99 rupees ஸ்டோரில் வந்து இந்த கிளாஸ் வாங்கியிருந்தேன். இது வாட்டர் கிளாஸ். அண்ட் மித்துக்குட்டிக்கு வந்து ஒரு சார்ட், வெஹிக்கிள் சார்ட் வாங்கிட்டு வந்திருந்தோம். இதில் என்னென்னா, இதை நான் வந்து அப்போ தான் கொடுத்தேன். வெஹிக்கிள் சொல்ல சொல்ல அவராவே கரெக்டாக காமிச்சிட்டு இருந்தாரு. இதை நான் சொல்லி கொடுக்கல, பட் ஏற்கனவே புக்ஸ்ல பார்த்து பழகுனதுனால அவராவே வந்து நான் கேட்க கேட்க கரெக்டாக பாயிண்ட் பண்ணி காமிச்சிட்டு இருந்தாரு. அப்படியே எங்களுக்கு மத்தியானம் லஞ்சுக்கு வந்து நான் வந்து லேடிஸ் ஃபிங்கர் தான் ரெடி பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். இதை வந்து நான் சாப்பர்லேயே வந்து நான் சாப் பண்ணிக்கிட்டேன். அண்ட் உங்களுக்கு ஒரு டெமோ காட்டுறேன். இந்த சாப்பருக்கு நான் இப்போ ஆனியன் போட்டிருக்கேன். நமக்கு எவ்வளோ ஸ்லைசஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நமக்கு கட் பண்ணி கொடுக்கும். ரொம்ப சின்னதாக ஸ்லைஸ் பண்ணணும்னா ஸ்லைஸ் பண்ணி கொடுக்கும். நம்ம ப்ரெஸ் பண்ணுறதை பொறுத்து தான். கொஞ்சம் லாங் டைம் ப்ரெஸ் பண்ணோம்னா ரொம்ப சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி கொடுக்கும். எனக்கு இப்போ சின்ன சின்னதாக வேணும். ஸோ நான் வந்து நல்லா லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டேன். இங்கே பார்த்தா தெரியும் நல்லா சாப் பண்ணி கொடுத்துருக்கு. நான் இதில் வந்து கேரட் தென் வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ்னாலும் நான் கட் பண்ணிக்கிறேன். மித்துக்குட்டி வந்து அவங்க பாட்டியை பார்த்து விளையாடிட்டுருக்காரு. நாங்கள் ஒவ்வொரு ஆக்ஷனாக கேட்க அதாவது செஞ்சு செஞ்சு காமிச்சு விளையாடிட்டு இருந்தாரு. இப்போ டாக் இப்படி தான் கத்துன்னு சொல்லி செஞ்சு காமிச்சிட்டு இருந்தாரு. இப்படி நைட் ஆயிடுச்சு. அவங்க அப்பா மேலே போகிறத பார்த்துட்டு பின்னாடியே வேகமாக எங்கே நான் பின்னாடி இருந்து தூக்கிடுவேணும்னு சொல்லி வேகமாக அவராகவே ஏறி போக ஆரம்பிச்சிட்டாரு.
ரொம்ப ஸ்பீடாக ஏற ஆரம் இப்போலாம் ரொம்ப ஸ்பீடாக ஏற ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான்